பொது அது ஒரு தேசிய கட்சி. அதனால அவங்களுக்குன்னு சித்தாந்தம் கொள்கைகள் இருக்கு. நாங்க ஒரு மிகப்பெரிய இயக்கம், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய இயக்கம். ஆனால் எங்களுக்கு சித்தாந்தம் கொள்கைன்றது வேற. அது அதனால இதே அந்த மிங்கிள் பண்ண கூடாது. அதனால அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். அதனால வந்து இதை பொறுத்தவரை வந்து ஒரு இடைக்கால பூச்சி அந்த அடிப்படையில் வந்து பொதுக்குழல் அங்கீகரிப்பட்டு இந்த கட்சி பொறுத்தவரை இடைக்கால பூச்சி அதிகரிக்கும் நிலையில நீங்க மத்திய அரசு நன்றான் தெரிவித்து நான்கு அணிகளா பிரிஞ்சு நிற்கிறீங்களா? இது வந்து இனிவரும் காலங்களில் இப்படிதான் இருக்குமா, இல்ல எண்ணிக்கை குறையுமா, இல்ல எண்ணிக்கை அதிகரிக்குமா? ஏற்கனவே வந்து இடைக்கால பூச்சா தெளிவுபடுத்திட்டாரு, அதைத்தான் நானும் இங்க சொல்றேன். அவர் என்ன தெளிவுபடுத்துறாரு, எந்த காலத்துல வந்து அவங்களோட தேர்தல் கூட்டணி கிடையாது இல்லையா? எந்த காலத்துல அவங்க வந்து இணைத்துக் கொள்கிறாங்களோ அந்த சூழ்நிலை இல்லை. இதுதான் வந்து ரெண்டு விஷயம். அது இல்லை டிடிவி பற்றி சொல்கிறார், நாங்கள் என்னைக்கு வரமாட்டோம், ரொம்ப நல்லதுன்ட்டேன், புரியுதா? அதனால் வந்து அவர் பாட்டு அவர் போட்டோம் அவர். அதனால் வந்து மீதி பேர் அதே மாதிரி போயிட்டா நல்லது. உறுதிமொழியில் மெகா கூட்டணின்னு சொல்லி உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. ஆமாம், திமுக கூட்டணியில் கட்சியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இன்னைக்கு என்ன இன்னைக்கு நிலமை, இன்னைக்கு கட்சியில் குமுறல், கட்சியில் குமுறல், உள்ள குமுறல், நீர் புத்த நெருப்பு அப்படின்ற மாதிரி புகஞ்சிட்டு இருக்குது இப்போ. அப்படியே இப்போ இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி என்னென்ன, முதல்ல ஒரு பூனைக்குட்டி வெளியே வந்திருக்குது. எந்த பூனைக்குட்டி, எந்த பூனைக்குட்டி? ஆர்எஸ் பாரதி சொல்லுங்க. இப்போ ரொம்பாயிரம் சொல்கிறீங்க என்ன, ஆர்எஸ் பாரதி அவர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, உழைப்பவனுக்கு மரியாதை இல்லை, உழைப்பவனுக்கு பதவி கிடையாது, ஒரு எந்த வித மரியாதை இல்லை, நேற்று வந்தவங்கலாம் பொறுப்பு கொடுக்குறாங்க, நேற்று வந்தவங்களாம் அது இருக்க சொல்லாமல் சொல்கிறார். இது ஒரு கட்சியாயான்றார். அப்படி வந்து அவருடைய உள்ள குமுறல் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ முதல் நபர் வந்து இன்றைக்கி வந்து அந்த கட்சியிலே வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை அவருக்கு வந்து இன்றைக்கி கட்சியை பற்றி கவலை இல்லை, ஆட்சியை பற்றி கவலை இல்லை. அவருடைய பையனை முடிசூடணும், அதுதான் இன்றைக்கி வந்து அவருக்கு கவலை. இன்றைக்கி அவருடைய உதயநிதிக்கு முடிசூடணும், அதுதான் அவருடைய கவலையாக இன்றைக்கி இருந்துக்கக்கூடிய இன்றைக்கி வந்து அது இப்போ அந்த நிலப்பழைய சொன்னது போல் இன்றைக்கி யார் இன்றைக்கி திமுகவை இன்றைக்கி வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். முதலமைச்சர் ஆட்சி செய்கிறாரு இல்லை, ஸ்டாலின் ஆட்சி செய்கிறாரு இல்லை, அப்போ யார் ஆட்சி செய்கிறா? இங்கிருந்து போன எட்டு பேர் தான் ஆட்சி செய்கிறாங்க. இங்கிருந்து போன எட்டு பேர் தான். அதை நேற்றே அவர் அட்மிட் பண்ணிட்டாரு. எனக்கெல்லாம் அறிவுன்றது கிடையாதுப்பா. யார் சொல்கிறது? ஸ்டாலின் சொல்கிறது. எல்லாம் இந்த செயல் பாபு, அதே போல் சில பாபுகள் இருக்காங்க, பாபுகார்லாம், அவங்கெல்லாம் வந்து தான் என்னை வந்து கைட் பண்ணுறாங்க. அவங்க வச்சு தான் நான் ஓட்டுற வண்டின்றாரு. அப்போ ஒரு ஏழாமை வந்து அவரே வெளிப்படுத்துறாரு இல்லையா? அப்போ கட்சி ஆட்சி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதனால் இவர் கேட்ட கேள்விக்கிறேன், அதனால் தேர்தலில் நெருங்க நெருங்க பல கட்சிகள் இன்றைக்கி வந்து அந்த கட்சியில் கும்பிட்டுருக்கு. சிபிஐயும் சிபிஎம்மும் முரண்பாடு இருக்குது ஒரு கொள்கை விஷயத்தில். சிபிஎம்க்கும் டிஎம்கே முரண்பாடு இருக்குது, காங்கிரஸுக்கும் டிஎம்கே முரண்பாடு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இப்போ பாருங்கள், விசிகே ஒரு கவுன்சிலர், ஒரு பெண் கவுன்சிலர் சவுத் மெட்ராஸ் தென் சென்னையில் தன்னுடைய பணி ஆற்ற முடியல, ஒரு வட்டச்சலர் திமுக வட்டச்சலர் போய் மிரட்டுறாரு, அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து அப்படியே உள்ள குமுறல் அவங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து இதனுடைய வெளிப்பாடு தேர்தல் நிறையும் போது 11 கட்சின்றாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு சிற்றெரும்பான கட்சியாக மாறும். கண்டிப்பாக அது நடக்கும். அது ஏன்னா கண்டிப்பாக வந்து திமுகவை பொறுத்தவரை சிந்திக்கிறாங்க, உழைப்பவருக்கு மரியாதை இல்லை, ஒரு கடைகோடி தொண்டனுக்கு கூட அந்த கட்சியில் எந்த மரியாதை கிடையாது அப்படின்றது இன்றைக்கு திமுக தொண்டர்கள் கேட்டுட்ருக்காங்க. இதை அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாருப்பா ஜெயக்குமார், நிச்சயமாக நினைப்பாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஒரு திமுகவுடைய செயல்பாடு இருக்கிற இடத்துல இன்றைக்கி அவங்க கட்சியிலே அவங்க குடும்பத்திலே குழப்பம். இன்றைக்கி தயாநிதி மாறத்துக்கு இன்றைக்கி அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? இன்றைக்கி அவர் வந்து எம்பியாக இருந்தவர், அவருக்கு போய் இன்றைக்கி வந்து விளையாட்டு மேம்பாட்டு துறை செயலாளர், அவருக்கு ஏன் அவருக்கு துணை போச்சார் கொடுக்க வேண்டியதானே? உடனே வந்து ஸ்டாலின் இன்றைக்கி ஃபோன் பண்ணுவார் நினைக்கிறேன் தயாநிதி மாறனுக்கு, ஏன்பா நீ ஜெயக்குமார்ட்ட சொல்லி சொல்ல சொல்லிட்டே. என்னை பொறுத்தவரை சரி, ஒரு பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ற மாதிரி தான் நான் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும், புரியுது? ஆனால் ஒரே விஷயம் தெரிஞ்சுக்க, அவங்க இன்னைக்கு முஸ்லீமான குடும்பமும் இன்றைக்கி அதிருப்தியாக இருக்குது. இன்றைக்கி ஒரே விஷயம் யாருனா, இன்றைக்கி முக ஸ்டாலின் சார்ந்த உதயநிதி, அதே போல் சபரிசன், இவங்க தான் இன்றைக்கி ஆதிக்க சக்திகளாக இன்றைக்கி வந்து அந்த ஆட்சியிலையும் கட்சியிலையும் இன்றைக்கி இருக்காங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. எதுங்க இல்லை, அவங்களாம் அவங்கெல்லாம் வந்துதான் எங்கள் கட்சி வழக்கம்லாம் கிடையாதுப்பா. விடுப்பா.